டிராகன் பழம் பேரை கேட்டதுமே இந்த பழத்துக்கும் டிராகனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இந்த பழத்தோட தோல் டிராகன் முட்டையை போல் வித்தியாசமாக இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. ஒரு காலத்தில் டிராகன் பழத்தை பலர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. கடைகளில் கிடைக்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் கடைகளில் இது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. பழத்தை பார்த்த உடனே நம்ம ஊர் சப்பாத்தி கள்ளி மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த டிராகன் பழத்தை சாப்பிட்ருக்கலாம். இந்த பழத்தை பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது கற்றால குடும்பத்தை சார்ந்த ஒரு பழம். இதனுடைய பூர்வீகம் மெக்சிகோ. அங்கேருந்து தான் இது எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யுது. உடலில் எல்லா செயல்களுக்கும் ஒரு முன்னோட்டத்தை கொடுக்குற பழமாக இந்த டிராகன் பழம் கருதப்படுது. கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறது, உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைக்குது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்துது, உடல் ஆற்றல் அதிகரிக்க செய்கிறது. இதோட முக்கிய குணங்களாக இருக்குது. முற்றிலும் வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுறதுனால இந்த பழத்தோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் காஸ்ட்லியான ஆப்பிள் வாங்குகிற நாம கொஞ்சம் மாற்றி ஒரு தடவை இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். இந்த பழத்தை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த பழத்தை ரெண்டாக வெட்டி கீரியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு பழத்தை தோல் உரிக்கிற மாதிரி நடுவில் கீறி உங்கள் விரல்களால் உரித்து நடுவில் இருக்க சதப்பகுதியை உங்கள் விருப்பத்துக்கேற்ப கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதனால புற்றுநோய் வருவதை வெகுவாகவே குறைக்குது. நம்முடைய இதய ஆரோக்கியத்தை இந்த பழம் பாதுகாக்குது. இந்த பழத்தின் விதைகளில் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதயம் மற்றும் வெளியே உள்ள உறுப்புகளுக்கு நல்ல சீரான இரத்த ஓட்டத்தை அனுமதிக்கிறது. இந்த பழத்தில் இருக்கிற விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ நம்ம சருமத்தையும் பாதுகாக்குது. நல்ல அழகான சருமத்துக்கும் முகப்பருக்கள் வராமல் வறண்ட சருமத்திற்கு குளிர்ச்சி தந்து சருமத்தில் ஏற்படுற பருக்களை போக்குற பலம் மிக்க மருந்தாக இது இருக்குது. நீரழிவு நோய்களை கட்டுப்படுத்துது. இதில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதுனால கொழுப்பை கண்டிப்பாக குறைக்குது. பெண்கள் கர்ப்ப காலத்தில் இந்த டிராகன் பழத்தை சாப்பிட்றதுனால குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரவும் பிறக்கும் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரவும் உதவி செய்யுது. இது ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்யுது. 200 கிராம் டிராகன் பழத்தில் 80 கலோரிகள், புரதம் 4 கிராம், கார்போஹைட்ரேட் 12 கிராம், கொழுப்பு 4 கிராம், நார்ச்சத்து 2.5 கிராம் இருக்குது. இந்த பழத்தில் ஜூஸ் மட்டும் இல்லை, ஃப்ரூட் சாலடாக கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பழத்தில் மேலே கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் தூவி சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில், மத்தியானம், நைட்டு எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பழத்தை நாம் சாப்பிட்லாம். ஆனால் நைட்டு இந்த பழத்தை சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்ல தூக்கத்தையும் நல்ல செரிமானத்தையும் கொடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இத்தனை ஆரோக்கியங்கள் கொண்ட இந்த பழத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடல அப்படின்னா இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதனோட பயனை நீங்கள் முழுமையாக அடையணும். இதனோட சிறப்பை அறியாதவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.